ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க யூடியூப் சேனல். அண்ட் நான் உங்கள் நதியா ஸ்ரீ. ஸோ யாரில் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, குழந்தைகள் அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். அண்டு அதை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லணும்னா, ஒரு குட் பேரண்டிங் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு பேரண்ட்டாக வந்து நம்மளோட குழந்தைகளை வந்து எப்படியெல்லாம் வளர்க்கணும் அண்ட் அவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை தான் வந்து நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட குழந்தைங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும் பட்சத்தில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் என்கிட்ட வந்து நீ ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அவங்கள வளர்க்குறப்போ, ஸோ எந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு ஆப்போசிட் தேர்ட் பர்சன் மூலமா டிஸ்டர்பன் வந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்லை அதர் தேன் தட் ஒரு படிப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக வந்தாலும் சரி, இந்த மாதிரி என்ன மாதிரியான பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்க வந்து டோட்டலாக வந்து ஓகே நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மக்கிட்ட வந்து அந்த பிரச்சனையை கொண்டு வருவாங்க. ஸோ நம்மக்கிட்ட பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்கனாலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். உனக்கு நான் இருக்கேன், உன்னோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி நீ என்கிட்ட கொண்டு வந்துரு, ஸோ நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைல்டுஹுட்லேருந்து அதை கொண்டு வந்துருங்க. ஸோ அந்த சைல்டுஹுட்லேருந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் வந்து அவன் நம்மக்கிட்ட கொண்டு வந்துடுவான். ஸோ தட் வந்து அவங்க தேவையில்லாமல் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்டில் வந்து இருக்கவும் மாட்டாங்க. ஆல்சோ அவங்க அந்த ஆரோக்கியமான ஒரு மனநிலையில் இருக்கிறதுக்கும் வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து முக்கியமான விஷயம், உங்கள் பசங்களை வந்து நம்ம வீட்டில் இருக்க பேசிக்கான விஷயங்களுக்கு வந்து இன்டல்ஜ் பண்ணுங்கள். அதாவது வந்து ஒரு ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி வந்து ரெஸ்பான்சிபிளோ அதே மாதிரி உங்கள் பசங்களும் அந்த வீட்டில் வந்து ஒரு ஐக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி அவங்களும் அந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் பண்ண வைங்க. ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அதில் வந்து உனக்கும் பங்கு இருக்குது. நம்ம வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இதுக்கு நம்மளாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூல் கோ வித் அ மீட்டிங். ஸோ அந்த மாதிரி மீட்டிங் எடுத்து அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் போகிறப்போ அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு, சி இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நமக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நமக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியும். அவன் குழந்தை தானே, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் குட்டு. அதே மாதிரி ஈவன் வித் நம்ம அது சைல்டுஹுட்டில் இருந்தே அதை வந்து பழக்கணும். அவன் வந்து ஒரு விளையாட்டு வச்சு விளாட்றானா, விளாண்டு முடிச்சோடனே அப்பா நீ வந்து அதெல்லாம் எடுத்து வை, அதை போய் உன் பிளேஸில் வை, குப்பையா இதை டஸ்ட்பினில் போடணும், உன்னோட கலட்டின பழைய ட்ரெஸ்ஸாக அதை போய் நீ துவைக்கிற அந்த ப்ராப்பர் அந்த வாஷிங் மிஷினில் போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அவனுக்கு வந்து அசைன் பண்ணுங்கள். தாத்தா பாட்டி இருக்காங்களா, அவங்க தண்ணி குடிச்சாங்களா, அந்த டம்ளர் இருக்கா, எடுத்துகிட்டு போய் சிங்கில் போடு, சரி அந்த மாதிரி சொல்லுங்கள். ஆல்சோ வந்து ஒரு கிளீனிங் செஷன் டைம் வந்துருச்சா, அம்மா பாரு க்ளீன் பண்ண போகிறாங்க, ஸோ நம்ம வந்து எல்லோரும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டையராக அவங்களுக்கு அந்த வந்து ஒர்க்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் வந்து தெரியும் அவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி வீடுனா இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்குது, நம்ம வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற அந்த மாதிரியான விஷயம் தெரியும். அம்மாவுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஈவன் அது கேர்ள் பேபிஸாக இருந்தாலும் சரி பாய் பேபிஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த கிச்சன் ஆக்டிவிட்டி கூட கொடுக்கலாம், அதனாலே ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு வந்து காய் கட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப மஸ்டான விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுங்கள். சின்ன குழந்தையா இருக்கா அந்த கீரை ஆயிடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கொடுங்க. ஆஃப்டர் தட் ஒரு ஏஜ் வருது, அந்த கட் பண்ணுறது கொடுங்க, பீல் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுங்க, ஜூஸ் போடணுமா, பேசிக்கான திங் என்ன அப்படின்னு சொல்லி கொடுங்க. குழம்பு வைக்கிறப்ப இதெல்லாம் நான் போடுறேன், இதெல்லாம் நான் செய்கிறேன், இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரியான விஷயங்கள் வருது, இந்த மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேரண்ட் வந்து பேசிக்காக நீங்கள் சொல்ல சொல்ல தே வில் பி கெட்டிங் ரெஜிஸ்டர் இன் தேர் மைண்ட். இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுங்க, அதெல்லாம் தப்பே இல்லை. நீங்கள் டைமை நீங்கள் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒரு குறிப்பிட்ட டைத்தை வந்து அலாட் பண்ணிக்கங்க, அந்த டைத்தில் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தே ஓன்ட் கோ வித் த டேப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் டிவிஸ். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எஜுகேட் பண்ணுங்கள். லைக் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் அன்னைக்குள்ளே ஒரு பேசிக்கான ஃபேக்ட் எடுத்து நீங்கள் சொல்லலாம், ஒரு பாலிடிக்ஸ் சொல்லிக் கொடுங்க. அதெல்லாம் ஒன்றுமே தப்பு கிடையாது. நம்மளோட ரூலிங் பார்ட்டி யார், ஆப்போசிட் பார்ட்டி யார், அதில் உள்ள கிரேட் லீடர்ஸ் யார், அவங்க இப்போ இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்களா, அதை இன்சஸ்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப தான் வந்து அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அதே மாதிரி அவங்க என்னென்ன விஷயம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ரிப்பீட்டடாக சொல்லுங்கள். அப்பா அதெல்லாம் நீ செய் அப்படின்னு நீங்கள் வந்து செய்யன்னு சொல்லுங்கள், செய்யக்கூடாது கூடாதுன்னு சொல்லாதீங்க. இந்த விஷயம்லாம் நீ செய்ப்பா செய்ப்பான்னு சொன்னீங்கன்னா ஒரு விஷயத்த ஒரு 14 டைம்ஸ் வந்து நம்ம வந்து ரிப்பீட் பண்ணாலே அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் ரிலேட்டடாக என்ன அப்படின்னா அது வந்து இட் வில் பி கெட் ரெஜிஸ்டர்ட் இன் த மைண்டு. அந்த விஷயம் நம்ம அகெயின் அதை வந்து நம்ம செய்ய மாட்டோம். என்ன செய்யணும்னு ரெஜிஸ்டர் பண்ணோமோ அந்த விஷயத்தை நம்ம செய்வோம்.
ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை வந்து இன்சிஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம், இன்றைக்கி அதை யாருமே நம்ம கடைப்பிடிக்கிறதே இல்லை, பசங்களுக்கு வந்து ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி வேக்கிங் அப்படின்ற மெயினான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே அவங்க நைட்டு வந்து ஃபுட்டு சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க, நைட்டு சீக்கிரம் படுத்துருவாங்க, அண்ட் ஆல்சோ மார்னிங் ஏர்லி வேக்கிங் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ உங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ரக்சரும் ஸ்டாப் ஆகாது. 8 மணிக்கெலாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கரெக்டாக வந்து சாப்பாடு கேட்பாங்க, அவங்களே வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் தான் வந்து ட்ரெயின் பண்ணணும். ஆல்சோ வந்து அந்த ஆரோக்கியம் ரிலேட்டடான அந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இதை நீ சாப்பிடு சாப்பிடு இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க. யூ மேக் தம் அட்ராக்டிவ். நீங்கள் வந்து என்ன மாதிரியான விதத்தில் அதை ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து அவங்களுக்கு கேப்சராக இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டில் வந்துட்டு நீ இதை காயை சாப்பிடு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லாமல் அதை எவ்வளோ அட்ராக்டிவாக அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுங்க. அதெல்லாம் ரொம்ப சின்ன ஈஸியான விஷயங்கள் தான். ஒரு ஜூஸ் கொடுக்குறீங்க, மார்னிங் வந்து ஒரு வெஜிடபிள் ஜூஸோ ஒரு சூப்பை கொடுங்க, ஒரு ஒரு கிளாஸில் கொடுங்க, ஒரு கண்ணாடியாக ஒரு அட்ராக்டிவான ஒரு டம்ளர்ஸில் கொடுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து பேசிக்காக ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு அது செய்யலாம், அது தப்பே கிடையாது. நீங்கள் அப்போ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தே வில் பி கெட் அடாப்டட் டு இட், அதுக்கேற்ற மாதிரி அவங்க கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான். அடுத்து வந்து ஃபுட் வேஸ்டிங். இந்த மாதிரி ஃபுட் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத வேஸ்ட் பண்ணாதான்னு சொல்லாதீங்க. சரி, அந்த ஃபுட்டை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றத எதேதோ விஷயத்துக்கு வந்து நம்ம டேபை கையில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து நம்ம பசங்களுக்கு வந்து அதை வந்து காமிங்க. ஒரு விவசாயி வந்து ஒரு நெல் வந்து போட்டு அதை வந்து உருவாக்கி அதை சாகுபடி பண்ணி வந்து அடுத்து அகெயின் அதை கவர்மெண்ட்டுக்கு போகிற நடுவில் இருக்க பாலிட்டிக்ஸ்லேருந்து அது நம்ம கைக்கு வரக்கூடிய ஒரு என்டையர் செட்டப்பை வந்து இப்போ அழகாக நம்ம வந்து நெட்டில் அதை காமிக்கலாம். சரி, அந்த மாதிரியான பேசிக் திங்ஸை வந்து காமிங்க. ஸோ இந்த மாதிரி உருவாக்கி கொடுத்தாலும் இன்னும் அந்த விவசாயின்றவன் வந்து பாருங்கள் ஸ்டில் என்ன மாதிரியான லெவலில் இருக்கான் அப்படின்றத வந்து நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் சரி ஓகே இவ்வளோ கஷ்டப்பட்டு வர ஒரு ஃபுட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் அவனுக்கு புரியும். அதை விட்டு சிம்பிளாக வந்து நீ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணா ஃபுட்டை வேஸ்ட் பண்ணா கண்டிப்பாக அதுக்கு உள்ள அந்த க்வெஸ்சன் அவனுக்கு தெரியாது. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து கற்றுக் கொடுங்க. நம்ம வீட்டில் வந்து தாத்தா பாட்டியாக எந்திரிச்சோடனே அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம க்ரீட் பண்ணணும், அவங்கள்ட்ட பிளெஸிங்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயம். அவங்களுக்கு வந்து நெசசரி திங்ஸை செஞ்சு கொடுக்கணும். நம்ம இன்லாஸ் வராங்க, ஸோ அங்கிள் ஆண்டி வராங்க, அவங்கள எப்படி நம்ம வந்து க்ரீட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராங்க அவங்கள்ட்ட வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த பேங்க் ப்ரொசீஜர்ஸ், அதாவது இந்த சலான் எழுதுனது, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கு, இந்த மாதிரியான ஒர்க்குக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பசங்களை வந்து அனுப்பணும், நம்ம கூட்டிகிட்டு போகணும், அந்த ஒர்க்கை அவங்கள பண்ண சொல்லுங்கள். பேசிக்கான விஷயங்கள் இது தான். அதை விட்டுட்டு அவங்கள படி படி படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக படித்து வந்து ஒன்றாக போகிறதில்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வாழ்க்கைக்கு வந்து ரொம்பவே தேவையான ஒரு விஷயங்கள். ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி வந்து பிஹேவ் பண்ணும், ஒரு நம்மளோட ரிலேஷன்ஸ் உள்ளே வந்தோன்னா அவங்கள க்ரீட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்குறது, அவங்கள்ட்ட பேசுகிறது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறையா பிள்ளைங்க வந்து நம்ம ஒரு கெஸ்ட்டாக வீட்டுக்கு போனால் கூட அவங்க வந்து நம்மளை வந்து வாங்கன்னு சொல்கிறது இல்லை, நம்மக்கிட்ட வந்து பேச நம்ம கூப்பிட்டா கூட விளாண்டுக்கிட்டே இருக்கிறது. ஈவன் அதோடனே அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்க இப்படி தான் அப்படின்றாங்க. அது எப்படி அவங்க அப்படி தான், நம்ம அப்படி இருந்தோமா, நம்மளை அப்படி வளர்த்தாங்களா? கண்டிப்பாக இல்லை. நம்ம வந்தாலே க்ரீட் பண்ணுவோம், வாங்க அவங்கள்ட்ட வந்து அந்த டைம் கொடுத்து நம்ம நின்னோம் பேசணும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம தான் நம்ம பசங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அண்ட் ஆல்சோ அந்த நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இம்பார்ட்டண்டான விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த இம்பார்ட்டண்டான விஷயத்தில் வந்து நம்மளோட இன்கம் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வீட்டில் வந்து ரெண்டு பேரும் பிரெட் வினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பேரண்ட் வந்து அம்மா இவ்வளோ ஏர்ன் பண்ணுறான், நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், ஸோ இதில் வந்து எங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட்டிங் நாங்கள் பண்ணுறோம், இஎம்ஐஸ் இவ்வளோ போயிட்டுருக்கு, இவ்வளோ தான் கேஷ் ஆன் ஹேண்டு, உங்களுக்கு நாங்கள் ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளோ கட்டுறோம், நம்மளோட இபி எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ பாருங்கள் அப்படின்னு அந்த விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு வந்து புரிய வைங்க. ஒரு ஏசி யூசேஜா, அந்த ஏசி யூசேஜ் எவ்வளோ பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் ஏசி போடணும், சி கரண்ட் பில் வந்து இப்படி வரும் அப்படின்றத முதக்கொண்டு சொல்லித்தாங்க. அது தப்பே கிடையாது. அதாவது நம்ம வந்து எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்மள்ட்ட வெல்த் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நான் ஃபுல் டைம் கூட ஏசி போட்டு உட்காரலாம். பட் ஆனால் தே ஷுட் நோ த வேல்யூ. அந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் அவன் வந்து நாளைக்கு வந்து லைஃப்பில் வந்து சஃபர் ஆகாமல் இருக்க முடியும். ஸோ அந்த முக்கியமான வேல்யூஸ் அப்படின்றத வந்து அவங்களுக்கு ஹைலைட் பண்ணும். அண்ட் ஆல்சோ அந்த பட்ஜெட்டிங் போடுறப்ப அவங்களுக்கு சொல்லுங்க, சி இந்த அமௌண்ட்டு தான் இந்த மாதத்துக்கு உனக்கு நான் ஒதுக்கி இருக்கேன், இதில் வந்து உனக்கு என்னென்ன திங்ஸ் வேணும், உனக்கு வந்து ஃபுட்டுலேருந்து ஷெல்டர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது என்னோட பேசிக் திங், அப்பார்ட் ஃப்ரம் தட் நீ கேட்குற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நான் இந்த அமௌண்ட்டு தான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து உனக்கு ரொம்ப நெசசிட்டியாக நீ ஃபீல் பண்ணுற விஷயத்த வந்து இந்த அமௌண்ட்டில் வாங்கிக்கோ அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ அந்த சேவிங் கான்செப்ட், அதாவது மணி சேவ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டை வந்து நீங்கள் வந்து இன்சிஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்கள வந்து அந்த ஹேபிட்டை கொண்டு வர சொல்லுங்கள்.
அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க. அதில் அந்த அமௌண்ட்டை வந்து மந்த்லி மந்த்லி நீ வந்து உனக்கு அலாட் பண்ண அமௌண்ட்டில் வந்து நீ செலவு பண்ணிக்கோ, அதுக்கு ரிமைனிங்காக இருக்கிற அமௌண்ட்டை வந்து நான் உன் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படின்ற கான்செப்டை சொல்லி கொடுங்க. அந்த அமௌண்ட்டை அவங்களே சலான் ஃபில் பண்ணி போய் போட சொல்லுங்கள். இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் ஆனால் இதை நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற அவசர சூழலில் யாருமே பண்ணுறது கிடையாது. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட இன்லாஸ் கூட நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இவங்களுக்குள்ளே வந்து அந்த சண்டையை வந்து அவங்க கண்ணு முன்னாடியே பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்டை வந்து ஆன் ரிலேஷன்ஸ் மேலே வந்து அவங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். நம்ம வந்து இப்படி பேசுகிறப்போ ஸோ ஒரு ரிலேட்டட் டு அவங்களோட ஆன்ட்டியை பற்றியோ யாரோ பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வர்றப்போ வந்து அந்த தாக்கம் அப்படியே இருக்கும், இவங்களை பற்றி தானே அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. சி சம்டைம்ஸ் அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்டாக போய் அவங்கள்ட்ட கேட்டுருவாங்க. இதெல்லாம் நமக்கே வந்து நிறையா ரிவர்ட் ஆகும். பட் ஈவன் தோ அதெல்லாம் பசங்களுக்கு தேவையில்லாத விஷயம். சி எங்களுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயம் நடந்தாலும் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கரெக்டாக அவங்கள ப்ராப்பரான வேயில் வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை நம்ம பசங்களுக்கு வந்து இன்சிஸ் பண்ணி நம்ம வழி நடத்தி எடுத்துகிட்டு போனாலே நம்ம பசங்களை பற்றி நம்ம கவலைப்படுறதுக்கு தேவையே இல்லை. அவங்க வந்து கரெக்டான ஆஸ்பெக்டில் வந்து வித் குட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸாகவும் சரி, ஒரு குட் பேரண்ட்டாக ஃப்யூச்சரில் அவங்க ஆறதுக்கும் சரி, இது ரெண்டை தவிர எதுவுமே இல்லை. பிஸ்னஸ் வைஸாகவும் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல ஒரு பேரண்ட்டாகவும் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பேரண்டிங் பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நான் என்னோட பசங்களுக்கு செய்கிற விஷயங்கள் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ பெட்டர் அட்லீஸ்ட் யூ கோ வித் திஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு உங்களுக்கு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் அண்டில் தென் திஸ் இஸ் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க யூடியூப் சேனல். அண்ட் நான் உங்கள் நதியாஸ்ரீ. தேங்க்யூ.